வெல்கம் டு பிரவீனாஸ் ஹோம் கிச்சன். இன்னைக்கு கடலை மாவு வச்சு பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் 2 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன், 4 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நான் மாவு மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த கடலை மாவோட அரிசி மாவை சேர்த்துறோம். ஒரு ஸ்பூன் சோம்பு, மீடியம் சைஸ் வெங்காயமா எடுத்து, பெரிய வெங்காயத்தை எடுத்து 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், 4 பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பொடியாக நறுக்கினா கருவேப்பிலை இலை, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயம், எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது வந்து நம்ம வடை போடுற மாதிரி மாவு பிசையக்கூடாது. கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்க மாதிரி தான் மாவு பிசையணும். இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஃபஸ்ட்டு மாவு பண்ணுறது. மாவோட பதம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். நல்லா உதுத்து விட்டு போடுற அளவுக்கு மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாகவே பிணைஞ்சிக்கோங்க. தண்ணி ஊற்றும் போது தெளிச்சு தெளிச்சே பிணைஞ்சிக்கோங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சி வச்சுட்டு இப்போ நம்ம வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அடுப்பு வந்து மிதமான சூட்டில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சு இந்த மாவு வந்து இதில் போட்டுடலாம். போட்டதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சமாக இந்த மாதிரி நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. என்ன தடவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சு இந்த மாவை எடுத்து இந்த மாதிரி ஊற்று விட்டுக்கோங்க. பக்கோடா வந்து போட்டு ஒரு கரண்டி வச்சு பரட்டி விட்டுறாமல் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா அந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நம்ம பரட்டி விட்டுருக்கோம். நம்ம போட்ட பப்படம் நல்லா இந்த மாதிரி கலர் மாதிரி நல்லா கிறிஸ்பியாக மாறினதுக்கப்புறம் இப்போ எடுத்துடணும்.
இப்போ பொரிச்சு எடுத்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த எல்லா மாவையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. மொறு மொறுன்னு கடலை மாவு பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.